ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்கான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐபிபிபியில் நீங்கள் லிமிடெட் கேஒய்சி கஸ்டமராக இருந்தீங்கன்னா, அதாவது வீட்டில் இருந்தே 2 மினிட்ஸில் உங்களுடைய ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகள் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது யூட்டிலிட்டி பில் பே பண்ணுறது, விர்ச்சுவல் டெபிட் கார்டு, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கு அதாவது ஆர்டி, லோன் அகேன்ஸ்ட் ஆர்டி, எஸ்எஸ்சி, ஏபிபிஎஃப் இதெல்லாம் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும். இதுவே ஃபுல் கேஒய்சி பண்ணிங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், யூபிஐ யூஸ் பண்ணலாம், நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் பண்ணலாம், இன்சூரன்ஸ் ஆஃப் பண்ணலாம், பிஎம்ஜேஜேபிஒய் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸை நீங்கள் ஆஃப் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட்டை ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் உங்களை ஆதார் கொடுத்து ஃபுல் கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க. 1 இயர்க்குள்ளே அப்டேட் பண்ணலனா உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஐபிபிபி வாடிக்கையாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.